ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா, பிளாக் சென்னா மசாலா. அதுக்கு வந்து நான் கருப்பு சுண்டல் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு 10 விசில் விடணும். ஏன்னா இதோட தோல் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் 10 விசில் விட்டால் தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து முந்திரி பருப்பு 10, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குவோம், அதையும் அரைச்சிருவோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதோட 10 பல் பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டு அரைச்சிருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பேஸ்ட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானனையும் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போட்டுக்குங்க. இதோட நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். இதோட 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் பண்ணி, அதையும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் தக்காளி தெரியக்கூடாதுன்றக்காக பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மேடம் செய்கிறேன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க நடுவில் நடுவில். பாருங்க, நல்லா தக்காளி கொதிக்குது ஊற்றுனையும், அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி, கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளிக்கு இதாயிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் நல்லா கொதிச்சு வரணும், அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்களா. இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் இருக்குங்கள, அதை போட்டுக்குவோம். அதில் வந்து 1/4 வாசி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்திருக்கணும். 1/4 வாசி ஆட் பண்ணிடலாம். 1/4 வாசி மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். அது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணும். இப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தனியாக எடுத்துருக்க அந்த சுண்டலை வந்து மிக்சியில் போட்டு சும்மா 2 ஓட்டு ஓட்டினா போதும். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க சென்னா மசாலாவையும் அதில் போட்டுருவோம். இது எதுக்குன்னா குழம்பு கெட்டி போகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதையும் நல்லா கொதிக்க வச்சுருவோம். நம்ம சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.